வாங்குகின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய நிதி நிலைமை என்பது மிக மோசமாக சென்றுவிடும். அது ஒட்டுமொத்தமாக நாட்டையும் பாதிக்கும் என்கின்ற காரணத்தால ஒவ்வொரு மாநிலமும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தான் கடன் வாங்க முடியும் என்பதை மத்திய அரசு வச்சிருக்கு. இது எதுக்காகனா நிதி நிலைமை மோசமாக செல்லாமல் இருப்பதற்கு. சில நேரங்களில் மாநில அரசு அனாவசியமா செலவழிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவழிக்கிறது. இந்த மாதிரி இருக்கும் போது அதிகமா கடன் வாங்கி ஒரு மாநிலத்தோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாயிடக்கூடாது. இது எல்லா மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தான். ஆனால் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் இருக்கிற மாநிலம்னா கூட அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலம், அதுவும் கடந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளாக அதிகமாக கடன் பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நம்மளோட மின் பகிர்மான கழகத்தினுடைய இழப்பு, போக்குவரத்து கழகங்களுடைய இழப்பு, வரி வருவாய் மேம்படுத்துவதற்கு எதுவும் உருப்படியான திட்டங்கள் இல்லாமல் இருப்பது, இதன் காரணமாக தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் இருந்தாலும் கூட பற்றாக்குறை பட்ஜெட்டாக போட வேண்டிய சூழல் இவர்களுடைய மேலாண்மையின் காரணமாக வந்திருக்கிறது.